கொஞ்சம் ஒர்க் இருக்க முடிக்கிறதா அமைதியா இருங்க சரியாமா? ஓகே மிஸ். மிஸ் சாப்பிட்டேன் மிஸ், வீட்டுக்கு போட்டேன் மிஸ். லீ, இன்னும் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு போச்சு, இப்ப யாரில் ஒன்று சாப்பிட சொன்னது? நீங்க தானே மிஸ் சாப்பிட்டு உடனே போக சொன்னீங்க. மணி 8 நீ ஸ்கூலுக்கு போன அவ்வளவுதான், டெஸ்ட்டுக்கு ஒண்ணுமே எனக்கு தெரியாது. அம்மா வயத்தை கலக்குதுமா. லே, திங்கக்கிழமை வந்தாலே உனக்கு வயத்த கலக்கும், எல்லாம் உனக்கு கலக்கும்ல. பக்க குசில் போய் இருப்போ. உன்னை இப்படி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னு எனக்கு தெரியும்ல. அம்மா நல்லா கலக்கிட்டு போகுதுமா. ஆமா, கலக்கும்ல கலக்கும், வெளியவா நான் உனக்கு கலக்கி தாரேன். பாத்ரூம்ல ஒரு கிளாக் இருக்கிறது எவ்வளவு ஒரு நல்லதா இருக்கு. நயன்தாராக்கா, என்ன டீ? அக்கா, காலையில இருந்து உங்க வீட்டுல ஒரே சத்தமா இருக்கு. சத்தமா? திங்கக்கிழமை வந்தாலேயே மோனுக்கு பள்ளி எடுத்து போதுக்கு வயத்த கலக்கம் நட்டி கக்கூசில போய் கிடக்கா. என்ன எல்லாருக்கிட்டே வயத்த கலக்கம் சொல்லி கேவலப்படுத்திட்டு இருக்க அம்மா? அப்படி அக்கா, நான் என்னவோ நினைச்சு வந்தேன்க்கா. சரி, நான் வாரேன். ஆன்டி ரிஷப் கிளம்பிட்டானா? உன் ஃப்ரெண்டு ரிஷப் அரை மணி நேரமா கக்கூசில கிடக்காமா? இன்னைக்குமா ஆன்டி? போலாமா பிரியா? அம்மா உன்னை வச்சு பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேம்மா, வி கேன் சீ நெக்ஸ்ட் கிளாஸ். நோ, டெல் யூர் அட்டெண்டன்ஸ். இல்லை செல்ல மோனே, மழை வர மாதிரி இருக்கும் மோனே. மாடியில் கிடக்க துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருமோனே, போமானே. அம்மா ரெண்டு பேர் சேர்த்து எனக்கு அட்டெண்டன்ஸ் எடுப்பாமண்ணா. ப்ரெசன்ட் சொல்லணும், எனக்கு ஆப்சென்ட் போட்டுருவாம்மா. நீங்கள் போயிட்டாங்கம்மா, ஃபோனை வச்சுட்டு போமானே. மேடம் உன் பேரை சொன்ன உடனே அம்மா இங்கேருந்து கத்து பண்ணி ஓடி வர்றேன். சரியா மோனே, போ. சரி, வாரேன். நம்பர் 1 ப்ரெசன்ட் மீஸ், நம்பர் 2 ப்ரெசன்ட் மீஸ். சமனாக்கா, இருட்டி வாரேன். ஆ சரிக்கா. என்னட்டு நேந்தாரா? அக்கா சும்மா தங்கா வந்தேன். மதியம் எனக்கா சமையல்? மதியானத்துக்காட்டி 10 ரூபாய்க்கு 3 சாலை வாங்கினேன் டி, அதை வாங்கி வச்சிருக்கேன். நீ என்ன வச்ச? எங்கள் வீட்டில் நேற்று கிழமை வச்ச இறச்சி இருக்குக்கா, அதுவே போதும். ஓ, போதுமே இப்போ ஒரு வாரத்துக்கு. அம்மா, என் பேரை கூப்பிட்டாங்களா? மக்களே, உன் பேரை கூப்பிட்ட மாதிரி இல்லை, நீ போய் பாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஜீவா அண்ட் ரிஷப் ஆப்சென்ட். ஓகே, சீ யூ நெக்ஸ்ட் கிளாஸ். மிஸ் பிரசன்ட், மிஸ் மிஸ் ரிஷப் பிரசன்ட் மிஸ். என்ன மொழே? மாமி, காய்கறி இறைச்சி வெட்டி தரணுமா மாமி? இல்லை மொழே, இறைச்சியும் சோறும் வச்சுட்டேன். குழம்பு மட்டும் தான் மொழி வைக்கணும், அதை நான் வச்சுடேன். நீ போ. ஆ சரி மாமி. ஸ்ருதி? ஆ, எங்க ஏமா ஸ்ருதி? உன் வீட்டுக்காரர் வந்திருக்காருல மொழே, சாப்பாடை கொண்டு போட்டு கொடு, போ. ஆ, இப்போ வரேன் மாமி. எங்க கை கால் கழுவிட்டுவாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். ஆ, எங்க என்னங்க சாப்பிடுங்க. சாப்பாடு யாருமா வச்சா? இல்லை செல்ல மோனே, எல்லா வேலையும் அம்மா தம்மளை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு கூட மாட ஒத்தசைக்கு யாரு மோனே இருக்கா? எல்லாம் நான் தான் செய்ய. நீ சாப்பிடு சாப்பிடு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மிஸ். ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் சீ 5th லெசன். டேக் பேஜ் நம்பர் 260. Environmental pollution, okay, an undesirable change in our environment that has harmful effect on plants, animals and human beings is called environmental pollution. Okay, next. Environmental pollution is usually caused by the addition of waste products of human activity to the environment. லே மிஸ் எடுக்கிறது உனக்கு புரியுதா? லே, அந்த மிஸ்ஸுக்கே ஒன்றும் தெரியாது, அதான் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. விச் லே, அவன் என்ன பேசிட்டு இருக்கா? நீ எந்திரல, எந்திரி எந்திரி மிஸ். லே, வாட் இஸ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன்? டெல் தி ஆன்சர். டெல். என்விரான்மெண்டல் பொல்யூஷன், பொல்யூஷன் என்விரான்மெண்டல் மிஸ். லே, கொஸ்டினே 10 தடவை சொல்லிட்டு இருக்கா நீ? என்விரான்மெண்டல் பொல்யூஷன், என்விரான்மெண்டல் பொல்யூஷன். சரி, என்ன தெரியும் சொல்லி, தெரியாதுன்னா தெரியான்னு சொல்லல, நான் அடிச்சு கொலை வாழ போறேன். ஆ லே, நீ சொல்லல, வாட் இஸ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன்? தெரியாது மிஸ்.
தெரியாதா? லே ஒருத்தங்க வந்து கத்திட்டு இருக்கே, நீ எவ்வளவு அசால்ட்டா தெரியாதுன்னு சொல்லுவா? அவ்வளவு தைரியமான உனக்கு அதை சிரிச்சுட்டே சொல்லு, தெரியாது. நீ கை கட்டல, கை கட்டல, கை கட்ட. குட் மார்னிங் சார். லே 60 பீரியட் எக்ஸாம் சொல்லியிருந்தோம்ல, அதுக்குள்ளே அது ஒழுங்காக இருந்து படிங்க. அதில் அந்த 6 க்வெஸ்சன் கண்டிப்பாக வரேன்னா அது மட்டும் ஒழுங்காக நல்லா தெளிவாக பாருங்க. ஓகே சார். லே இன்னைக்கு காலையில் வர வழியில் ஒரு பையனை பார்த்தேன், கையில் 5 ஆரஞ்சு பழம் வச்சுருந்தேன். அதில் 5 ஆரஞ்சு பழமும் பையில இருந்து கீழே உருண்டு உளுந்து அப்புறம் ரோட்டில் போன ஒரு பொம்பளை அதை எடுத்து கொண்டு கொடுத்தேன். ஆனால் 3 ஆரஞ்சு பழம் தான் கொடுத்து, மீது 2 எங்கேயாகும் போச்சு? லே பெல் எடுத்துட்டு நான் அடுத்த வீடு சொல்லேண்ணா. சரி. 2 hours later. லே எக்ஸாமுக்கு படிச்சியா? லே நான் படிக்கல, ஆனால் நான் அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். லே என்ன ஐடியா? குட் ஆஃப்டர்நூன் சார். சார் ஆ குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன். லே நான் எக்ஸாம்ல இருந்தோம்ல, ஒரு பெஞ்சில் 3 இருந்துட்டு மற்றதெல்லாம் வெளியே வா. சார் நீங்கள் என்ன காலையில் சொன்ன 2 ஆரஞ்சு என்ன சார் ஆச்சு? ஆ ஆரஞ்சு பழம் பத்தியா? ஆமாம், 2 ஆரஞ்சு பழம் ஆகும். நயன்தாராக்கா, என்னட்டி எக்கா அவசரமாக ஒரு 500 ரூபாய் தேவைப்படுதுக்கா? இருந்தால் தாங்கக்கா. எட்டி கையில் 5 பைசா இல்லட்டி, நேற்றுக்கு தான் அப்படியே மோனுக்கு பீஸ் கட்டி முடிச்சு ஒரு 500 ரூபா மட்டும்தான் இருக்குது. நான் தாரேன், நீ நாளைக்கு காலையில் கொண்டு தந்துடும். ஆ சரிக்கா. என்னட்டி 500 ரூபா நாளைக்கு காலையில் கொண்டு தந்துடு. ஆ சரிக்கா. 1 week later. நயன்தாராக்கா, போன வாரம் வாங்கிட்டு போன 500 ரூபா இன்னும் திருப்பி கொண்டு தரல, அதுக்குள்ளே என்னைக்கு எவ்வளோ கேட்க போகிறாளோ? இரட்டி வாரேன். ஆ சரிக்கா. என்னட்டி எக்கா ஒரு 1000 ரூபாய் இருந்தால் தாங்கக்கா, நான் அடுத்த வாரம் சேர்த்து 1500 ரூபாய் கொடுத்துருவேன்க்கா. எட்டி என் கையில் 5 பைசா இல்லாட்டி, போன வாரம் நான் செலவுக்கு வச்சிருந்த பைசா ஒன்றதுக்கு தந்துட்டேன், எப்படி நீ இன்னும் அந்த 500 ரூபா திருப்பி கொண்டு தரல? இன்றைக்கி என் கையில் பைசாவே இல்லாட்டி. சரிக்கா. அக்கா நயன்தாராக்கா தானே நீங்கள்? உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு 2000 ரூபாய். ஸ்னேகா அக்கா. என்ன டீ அக்கா, உங்ககிட்ட ஒன்றும் பேசணும், வாங்க. இருட்டி வாரேன். ஆ சரி. என்ன டீ அக்கா, என் பக்கத்து வீட்டுக்காரிக்கு வீட்டுக்காரர் வெளிநாட்டுலேருந்து வந்திருக்காருக்கா, இவ்வளோ பெரிய செயின் வாங்கி கொண்டு கொடுத்துருக்காருக்கா அவளுக்கு. ஓஹோ, எத்தனை பவுன் டீ இருக்கும் அக்கா? பவுன் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியலக்கா, ஆனால் பெருசாக இருந்துக்கா. அம்மா பசிக்குதுமா? ஏ செல்ல மோனே, இரு மோனே, அம்மா இப்போ 5 நிமிஷத்தில் வாரேன், வந்து உனக்கு சாப்பாடு போட்டு தாரே மோனே. நீ சொல்லுட்டி. 7 hours later. டி உன் பக்கத்து வீட்டுக்காரியாச்சும் மினிக்கிட்டு இருக்கா? என் பக்கத்து வீட்டுக்காரிக்கு சாக்கடை கூட அள்ள மாட்டாட்டி, அவள் வீட்டில் வர சாக்கடை தண்ணி எல்லாம் என் வீட்டில் கிடந்து நாரிட்டு கிடக்கு. ஏக்கா வாட அடிக்குமே, எங்கள் வீட்டு முன்னாடி உள்ள ஒரு பிரச்சனை இல்லைக்கா, எல்லாமே அவளே க்ளீன் பண்ணி போட்டுருவான், நான் சாக்கடை பக்கமே போக மாட்டேன், எங்கள் வீடு வாடகை அடிக்காதுக்கா. கொல்லாமட்டி உனக்கு. சரி என் மோனுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கணும்னா வாரேன். ஆ சரிக்கா, நாளைக்கு வாரேன். லே எந்திரி, லே எந்திரல, லே லே செல்ல போனே, சாப்பிட்டுட்டு படல மோனே, மணி எத்தனை தான் ஆச்சு? ஏ அம்மா தய தர்மம் படுங்கம்மா. பிச்சைக்காரனுக்கு தாங்க முடியல. லே மோனே டிவி பக்கத்தில் இருக்க ஒரு எடுத்து கொண்டு கூடல. ஆ சரிம்மா. இந்தாங்க தாத்தா. ஒரு வா, இதுக்கு என் கூட பிச்சை எடுக்க வரலாமே. அக்கா இப்போதான் பிச்சைக்காரன் போனால் அடுத்த ஒருத்தி வந்திருக்கா, உனக்கு என்னம்மா வேணும்? அக்கா நான் பக்கத்தில் இருக்க அண்ணன் இல்லத்துலேருந்து வந்திருக்கிறேங்க்கா, உங்களால் முடிஞ்ச உதவி இருந்தால் செய்யுங்கக்கா. உதவியர் இல்லைம்மா, எனக்கு ஒரு 500 ரூபா எழுதுமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆ உங்கள் பேர் சொல்லுங்கக்கா. என் பேர் தங்கம்மா, எழுதிக்க, நான் போய் பைசா எடுத்துட்டு வரேன். ஆ என்னம்மா வரேங்கக்கா. தி நெக்ஸ்ட் டே. ஏ அம்மா என்ன வேணும்? அம்மா பக்கத்தில் இருக்க முதியோர் இல்லத்துலேருந்து வந்திருக்கேம்மா, உங்களால் முடிஞ்ச காசு இருந்தால் தாங்கம்மா. முதியர்லங்க பேரில் ஒரு புக்கை தூக்கிட்டு வந்துடணும். இல்லை மோனே கடைக்கு போயிட்டு மீதி பைசா இருக்கலாம்ல, அதில் இருக்க 1 ரூபா எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட கொடு.